வணக்கம். COVID-19 தொற்று காரணமாக கல்வி மேம்பாட்டிற்காக கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் நிகழ்கின்ற கல்வி செயற்பாட்டில் பங்கு வகிப்பதில் நான் பெருமகிழ்வடைகின்றேன். நான் மகாதேவன் விஷ்ணுதேவன், ஆசிரியர் யாழ் ஸ்கந்தூரிய கல்லூரி. இன்றைய பாடத்திட்டத்தில் நாங்கள் கபோதர உயர்தரத்தில் உயர்முறைமைகள் தொழில்நுட்பத்தில் 13ஆம் ஆண்டிற்கான பாடத்திட்டத்தில் இறுதி தவணைக்குரிய 3 தேர்ச்சிகளில் முதலாவது தேர்ச்சியை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் பூங்கா செய்கையில் ஈடுபடுவதற்கான ஆயத்த நிலையை வெளிக்காட்டுதல் எனும் தேர்ச்சியை பார்க்க உள்ளோம். அடுத்ததாக இந்த அலகில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பிரதான விடயமாக வெட்டுமலர்கள் மற்றும் அழகிய இலை தாவரங்களின் பராமரிப்பு செயற்பாடு மற்றும் அறுவடை, அதனை தொடர்ந்து வருகின்ற சந்தைக்கு தயார்படுத்தல் ஆகிய விடயங்களையும், பூங்காவினை ஸ்தாபித்தல் மற்றும் பூங்காவினை பராமரித்தல் ஆகிய செயற்பாடுகளை இத்தேர்ச்சியில் கற்க உள்ளோம். அந்த வகையில் முதலாவதாக வெட்டுமலர்களை கலந்துரையாட உள்ளோம். இந்த இலங்கையிலே பொருளாதார ரீதியாக செய்கை பண்ணுகின்ற வெட்டுமலர்களாக ஐந்தூரியா, ஓக்கிட், கார்னேஷன், கெலிகோனியா, ஜேர்பெரா, கெப்பூரு ஆகியவற்றினை குறிப்பிட முடியும். இவற்றுள் அயன வலயத்திலும் இடைவெப்ப வலயத்திலும் உற்பத்தி செய்யக்கூடிய வெட்டுமலர்கள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே முதலாவதாக அயன வலயத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய வெட்டுமலர்களை பார்க்க உள்ளோம். அயன வலயத்திலே ஐந்தூரியம், ஓக்கிட்டு, கெலிகோனியா மற்றும் கெப்பூரு ஆகிய வெட்டுமலர்களினை உற்பத்தி செய்ய முடியும். அதேபோன்று இடைவெப்ப வலய வெட்டுமலர்களாக ரோசா, ஜேர்பெரா, கார்னேஷன் மற்றும் கெப்பூரு ஆகிய வெட்டுமலர்களினை நாங்கள் செய்கை பண்ணக்கூடியதாக இருக்கும். வெட்டுமலரான கேப்பூர் அயன வலயத்திலும் இடவெப்ப வலயத்திலும் உற்பத்தி செய்து வெட்டுமலர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் ஐந்தூரியம் வெட்டுமலர் பற்றி பார்க்க உள்ளோம். இலங்கையிலே பொருளாதார ரீதியில் அதிகளவு பெறுமதி உடையதும் மற்றும் அதிக கேள்வியுடையதுமான வெட்டுமலராக ஐந்தூரியம் காணப்படுகின்றது. இந்த ஐந்தூரியம் அதிகளவு கேள்வியுடையதாக இருப்பதற்கான காரணங்களை அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ளோம். ஐந்தூரியமானது நீண்ட காலத்துக்கு வைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றமை மற்றும் கவர்ச்சியான தோற்றமுடையதாக இருத்தல் ஆகியன காரணமாக அதிகளவு கேள்வியுடையதாக உள்ளது. ஐரோப்பிய சந்தைகளில் அதிக கேள்வியுடைய ஒரு வெட்டுமலராகவும் காணப்படுகின்றது. இது தவிர பராமரிப்பது இலகுவாக காணப்படுகின்றது. செய்கை பண்ணுவதும் அல்லது கையாளல் மற்றும் பராமரிப்பு இலகுவானதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த ஐந்தூரியம் பேதங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இலங்கையிலே செய்கை பண்ணப்படுகின்ற இந்த ஐந்தூரிய பேதங்கள் பாலைகளின் நிறத்தை கொண்டே அழைக்கப்படுகின்றது. ஐந்தூரியம் மலரில் இரண்டு பிரதான பகுதிகளை நாங்கள் தெளிவாக அவதானிக்க முடியும். ஒன்று பாலை, மற்றது மடலியாகும்.
பாலையும் மடலியும் வேறு வேறு நிறமுடையதாக இருப்பது அதிக கேள்வியுடையதாக காணப்படுகின்றது. எனவே இந்த ஐந்தூரியம் வேதங்கள் அழைக்கப்படுகின்ற போது பாலையினது நிறத்தை கொண்டே அழைக்கப்படுவதை இங்கே தெளிவாக நாங்கள் நோக்க உள்ளோம். இங்கே காட்டப்பட்டுள்ள படத்தில் முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பாலையின் நிறத்தினை பாருங்கள். பாலையின் நிறம் வெண்மை நிறமானதாக காணப்படுகின்றது. வெள்ளை நிறமானதாக காணப்படுகின்ற பாலை அக்ரோபோலிஸ் பேதத்தை உடையதாகும். சரிதானே? இரண்டாவது படத்தை பாருங்கள். பாலை என்ன நிறம் உடையதாக காணப்படுகின்றது? அது வெள்ளை நிறமானதாக காணப்படவில்லை, வெண்மை சார்ந்த நிறமாக காணப்படுகின்றது. இந்த வெண்மை சார்ந்த நிறமாக காணப்படுகின்ற ஐந்தூரியம் பேதம் காணவில்லாக இருக்கும். மூன்றாவதாக காணப்படுகின்ற ஐந்தூரியம் வெட்டு மல செம்மஞ்சள் நிறமாக காணப்படுகின்றது. இந்த மூன்றாவதாக காணப்படுகின்ற இந்த செம்மஞ்சள் நிறத்தை உடைய ஐந்தூரியம் பேதம் கெசினோவாக இருக்கும். அடுத்த ஐந்தூரியம் மலரினை பாருங்கள். இந்த ஐந்தூரியம் மலர் கடன் சிவப்பு நிறமுடையதாக இருக்கின்றது. அடுத்ததாக இங்கே குறிப்பிட்ட இந்த நான்காவது வெட்டு மலருக்கு வருகின்றோம். இதனது பாலை கடன் சிவப்பு நிறமுடையதாக காணப்படுகின்றது. இந்த பேதம் ட்ரோபிக்கலாக இருக்கும். அடுத்ததாக இறுதியாக காட்டப்பட்டுள்ள படத்துக்கு வருகின்றோம். இந்த வெட்டு மலர் பாலை பச்சை நிறமுடையதாக காணப்படுகின்றது. இது மிரோடி அல்ல பிசட்டாசை பேதத்தை கொண்டதாகும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ரோசாவினுடைய பேதங்களை பேதங்கள் மற்றும் வகைகளை பார்க்கும். ரோசா உடைய வகைகளாக நாங்கள் ஒன்று ஹைபிரிட் டீ, அடுத்தது கிளாண்டி ஃப்ளோரா, ஃப்ளோரிபண்டா ஆகிய வகைகளை குறிப்பிட முடியும். இவற்றுள் இலங்கையில் அதிக பொருளாதார பெருமதியுடைய ரோசா பேதங்களாக நாங்கள் குறிப்பிடுகின்ற பேதங்கள் ஒன்று எம்பக்குயின், இரண்டாவது ரெக்குயின், மூன்றாவது லெவண்டலேஸ், நான்காவது இம்பாச்சியன், ஐந்தாவது ப்ளூ நைல், ஆறாவது கோல்ட் மெடல், ஏழாவது டீப் பர்பிள். இவ்வளவு பேதங்களும் இலங்கையில் பொருளாதார பெருமதியுடையனவாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் ஓக்கிட்டினுடைய பேதங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஓக்கிட்டினுடைய பேதங்களாக நாங்கள் டென்ட்ரோபியம், வெண்டா, பன்சிடியம், பரனாப்சிஸ், கட்சலியம் மற்றும் சிம்பிடியம் ஆகியவற்றினை குறிப்பிட முடியும். இம்மலர்களை எவ்வாறு இனம் காண முடியும் என்பதை அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது படத்திலே காட்டப்பட்டுள்ள பாக்கெட்டு பேதம் டென்ட்ரோபியமாக இருக்கும். அடுத்ததாக காட்டப்பட்டுள்ள டென்ட்ரோபியம் பேதம் வெண்டாவாக இருக்கும். அடுத்ததாக காட்டப்பட்டுள்ள டென்ட்ரோபியம் பேதம் ஆன்சிடியமாக இருக்கும். அடுத்ததாக காட்டப்பட்டுள்ள டென்ட்ரோபியம் பேதம் பெலனோப்சிஸாக இருக்கும். இங்கே காட்டப்பட்டுள்ள டென்ட்ரோபியம் பேதம் கட்டலியாவாக இருக்கும்.
இறுதியாக காட்டப்பட்டுள்ள டென்ட்ரோபியம் பேதம் சிம்பிடியமாக இருக்கும். இந்த பேதங்கள் அனைத்திலும் சிம்பிடியம் பேதம் மிகவும் அழகுணர்வான பூக்களை கொண்ட பேதமாக காணப்படுகின்றது. உலகிலேயே ஒரு ஜனரஞ்சகமான ஓக்கிட்டு பேதமாக இந்த சிம்பிடியம் பேதம் காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற வெட்டுமலனுடைய பேதங்கள் ஜீர்பெராவாக இருக்கும். ஜீர்பெராவை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் மினி, மிடி, ஸ்டாண்டர்ட், ஸ்பைடர் ஆகிய பேதங்கள் இலங்கையிலே பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அப்போ நாங்கள் இதில் படத்தில் தெளிவாக அவதானிக்க முடியும் மினி, மிடி, ஸ்டாண்டர்ட், ஸ்பைடர். அடுத்ததாக நாங்கள் அழகிய இலை தாமரங்களுக்கு செல்ல உள்ளோம். வெட்டுமலர்களினுடைய வகைகள் மற்றும் பேதங்களை இதுவரையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அழகிய இலை தாவரங்களினுடைய பேதங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக ரசீனாவை பார்க்கின்றோம். ரசீனாவில் பல்வேறு பேதங்கள் காணப்படுகின்றது. அவற்றினுடைய அந்த இலைகள் எவ்வாறு அல்லது தாவரம் எவ்வாறு காணப்படும் என்பதை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இலங்கையின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அழகிய இலை தாவரங்களுடைய தொடர்ச்சியோ கோடிலைனுடைய பேதங்களை பார்க்க இருக்கின்றோம். கோடிலைன் ஃப்ருட்டிகோசா, கோடிலைன் டெர்மினாலிஸ் ஆகிய பேதங்களை நாங்கள் வேறுபடுத்தக்கூடியதாக உள்ளது. அடுத்து கலத்திய இனங்களை பார்க்க இருக்கின்றோம். கலத்திய செப்பினா, கலத்திய இன்சிக்னஸ் ஆகிய பேதங்கள் அழகுணர்வுடையதாக காணப்படுகின்றது. அதனை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இனிய பொருளாதார முக்கியத்துவமுடைய இனங்களையும் பார்க்கின்றோம். சிண்டிப்சிஸ் ஆரியஸ் மற்றும் எபிப்டினம் பினாற்றும் கோட்டன், பாம்ரீஸ், பெகோனியா, சைனீஸ் கிராஸ், டிஃபென்பெக்கியா, அக்லோனிமா ஆகிய தாவரங்களையும் நாங்கள் இனங்காணுதலை பற்றி பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இங்கே குரோட்டன் மற்றும் ஏனிய இனங்கள் தரப்பட்டுள்ளது. இது தவிர மாம்பகைகளில் மாம்பகைகளினுடைய இலைகள் இங்கே வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக காட்டப்பட்டிருப்பது கேன் பாமாகும். அடுத்து காட்டப்பட்டிருப்பது குயின் பாமாகும். மூன்றாவதாக காட்டப்பட்டிருப்பது கூந்தற்பனியாகும். அடுத்து இங்கே தரப்பட்டிருப்பது பெகோனியாவாக இருக்கும். அடுத்து காட்டப்பட்டிருப்பது சைனீஸ் கிராஸ் முசந்தாஸ் ஆகும். அடுத்து காட்டப்பட்டிருப்பது டிபென்பக்கியாவாகும். அடுத்து காட்டப்பது அக்லோனிமாவாகும். இப்போ இதுவரையில் இலங்கையிலே அதிக பெருமதியுடைய அல்லது பொருளாதார பெருமதியுடைய அழகிய இலை தாவரங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இந்த வெட்டுமலர்களினதும் அழகிய இலை தாவரங்களினதும் இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்க உள்ளோம். முதலாவதாக வெட்டுமலர்களின் ரோசாவினை எடுத்துக்கொண்டோமானால் ரோசாவானது ஒட்டுதல் மூலமாக இனப்பெருக்கம் செய்து கொள்ள முடியும். அரும்பொட்டாக குறிப்பாக டீ வகை அரும்பொட்டாக நாங்கள் ரோசாவினை இனப்பெருக்கம் செய்ய முடியும். இது தவிர வீட்டு மட்டத்தில் தண்டு துண்டங்கள் மூலமாகவும்
நாங்கள் ரோசாவினை இனப்பெருக்கம் செய்து கொள்ளுகின்றோம். அடுத்து ஐந்தூரியம் எவ்வாறு இனம் பெறுகின்றது என பார்ப்போமே. ஆனால் ஐந்தூரியமானது தண்டு துண்டம் மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பாம் வகைகளுக்கு செல்ல உள்ளோம். இந்த பாம் வகைகள் பொதுவாக வித்துக்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. சில பாம் வகைகள் அடியில் தோன்றும் நாற்றுகள் மூலமாகவும் வேர்களில் தோன்றும் நாற்றுகள் மூலமாகவும் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. அடுத்து ரசீனா. ரசீனா ஒரு அழகிய இலை வகை தாவரம். இது உச்சி துண்டம் மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. 2017 அமைப்பு கட்டுரை வினாவில் பாம் வகைகளும் ரசீனா வகையும் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது என வினாவப்பட்டிருந்தது. அடுத்து வெட்டுமலர்களை அறுவடை செய்தல் பற்றி கலந்துரையாட உள்ளோம். அதிக தரமுடைய வெட்டுமலர்களே அதிக சந்தை கேள்வியுடையதாக இருக்கும். தரம் மற்றும் சந்தை கேள்வியினை பல்வேறு காரணிகள் தீர்மானிக்கின்றன. அந்த காரணிகளில் ஒன்று அறுவடையும் ஆகும். எனவே இந்த அறுவடை தொடர்பாக நாங்கள் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் முதலாவதாக மலர்களினுடைய வளர்ச்சி. ரோசாவை எடுத்துக்கொண்டோமானால் மொட்டு சற்று விரிந்த நிலையில் அல்லது விரியும் தருவாயில் இருத்தல் வேண்டும். மொட்டு விரியும் தருவாயில் உள்ள மலர்களே தரமுடைய மலர்களாக இருக்கும். இரண்டாவது புறத்தோற்றம். புறத்தோற்றத்தில் நோய்பீடு தாக்கமற்றதாக இருத்தல் வேண்டும். புறைமுறை சேதங்களற்றதாக இருத்தல் வேண்டும். இனத்துக்குரிய நிறத்தை கொண்டிருத்தல் வேண்டும். அழகியலை தாவரங்களாக இருந்தால் அவற்றினுடைய ஆரோக்கியமும் அடுத்து பிரகாசமான தன்மையும் இருத்தல் வேண்டும். அடுத்து இனத்துக்குரிய இயல்புகளில் நாங்கள் அக்ரோபாலிஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் வெண்மை சார்ந்த வெண்ணெய் வெள்ளை வெள்ளை நிறமாக இருக்கும். அக்ரோபாலிஸை எடுத்துக்கொண்டமே ஆனால் வெள்ளை நிறமாக இருக்கும். அதேவேளை ட்ரொப்பிக்கல் எடுத்துக்கொண்டமே ஆனால் கடஞ்சிவப்பு நிறமுடையதாக இருக்கும். அடுத்து முதிர்ச்சி. அதிகளவு முதிர்ச்சிக்கு உட்பட்ட பூக்களோ இளம் பூக்களையோ அறுவடை செய்யக்கூடாது. பொருத்தமான முதிர்ச்சியுடைய பூக்களே தரமுடியதாக இருக்கும். அடுத்து நாளில் அறுவடை செய்வதற்குரிய நேரம். ரோசா தவிந்த ஏனிய பூக்களை காலை வேளையில் அறுவடை செய்ய முடியும். ரோசாவினை அறுவடை செய்வதற்கு உகந்த நேரம் மாலை வேளையாகும். அடுத்து அறுவடை செய்வதற்காக பயன்படுத்தும் உபகரணங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அறுவடை செய்யும் போது வெட்டுமலர்களாக இருந்தால் என்ன அல்லது அழகியலை தாவரங்களாக இருந்தால் என்ன கூரிய கத்தியினை பயன்படுத்த முடியும் அல்லது தலைக்கத்திரிக்கோ அல்லது செக்கட்டிகரனை பயன்படுத்த முடியும். அடுத்து வானிலை நிலைமை. இந்த வானிலை நிலைமை அதிக மழையான நாட்களோ அதிக வெப்பமான நாட்களோ அறுவடை செய்வதற்கு உகந்த நேரமாக இருக்காது. எனவே குறைந்த வெப்பநிலையுடைய நாளொன்றிலே நாங்கள் அறுவடையை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பத்தை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக வெட்டுமலர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஐந்தூரியம். ஐந்தூரியத்தினை நாங்கள் அறுவடை செய்கின்ற போது மடலியின் 1/3 பகுதி முதிர்ச்சி அடைந்திருத்தல் வேண்டும். மற்றும் பாலை காம்புடன் இணையும் இடத்தின் கடினத்தன்மையை நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் ஓக்கிட்டிய மலரினை எவ்வாறு அறுவடை செய்ய முடியும், இந்த சந்தர்ப்பத்திலே அறுவடை செய்ய முடியும் என்றது பார்ப்போம். ஓக்கிட்டு மலரில்
ஒரு பூந்தணராகும். இங்கே பல பூக்கள் காணப்படும். பூந்துணரில் அடியுள்ள அரைப்பகுதி அல்லது மூண்டில் ரெண்டு பகுதியானவை விரிந்திருக்கும் போதும் உச்சியில் உள்ளவை மொட்டுக்களாக இருக்கும் போதும் அறுவடை செய்ய முடியும். அதாவது ஒரு பூந்துணரிலே அரைப்பகுதி பூக்களாகவும் உச்சியில் உள்ளவை மொட்டுக்களாகவும் இருக்கும்போது அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பமாக இருக்கும். அதே போன்று ரோசாவை அறுவடை செய்யும் சந்தர்ப்பத்தில் மொட்டு விரியும் தருவாயில் உள்ள போது அறுவடை செய்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து ஜேர்பெராவுக்கு செல்லுகின்றோம். ஜேர்பெரா வட்டத்தட்டு சிறுபூக்களில் உள்ள மகரந்த கூடுகளை அடிப்படையாக கொண்டு அறுவடையினை மேற்கொள்ளுகின்றோம். வட்டத்தட்டு சிறுபூக்களில் இரண்டாம் வளையத்தில் உள்ள மகரந்த கூடுகளை அவதானிக்கும் போது அது தெளிவாக தெரியுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அறுவடை செய்ய முடியும். அடுத்ததாக இந்த வெட்டுமலர்கள் மற்றும் அழகிய இலை தாவரங்களை அறுவடை செய்து சந்தைப்படுத்தல் வரையிலான படிமுறையை சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது அறுவடை செய்தல் படிமுறை, இரண்டாவது அறுவடை செய்தவற்றை சுத்திகரித்தல் அல்லது சுத்தப்படுத்தல், மூன்றாவது தர நியமங்களுக்கு ஏற்ற வகையில் தரப்படுத்துதல், நான்காவது படிமுறை அறுவடைக்கு பிந்தியதான பரிகரிப்பாக இருக்கும். இந்த அறுவடைக்கு பிந்தியதான பரிகரிப்பில் அறுவடை செய்யப்பட்ட வெட்டு மலர்களினையும் அழகியலை தாவரங்களையும் நீண்ட காலம் பேணுவதற்காக பல்வேறு ரசாயனங்களை பயன்படுத்தி பரிகரிப்பு உட்படுத்துகின்றோம். அடுத்ததாக பொதியிடுவோம். பொருத்தமான முறைகளில் பொதியிடுதல், பொதியிட்ட பின்னர் அவற்றினை களஞ்சியப்படுத்தல். அப்போ முதலாவது படிமுறை அறுவடை செய்தல், சுத்தப்படுத்துதல், தர நியமங்களுக்கு ஏற்ற வகையில் தரப்படுத்துதல், அறுவடைக்கு பிந்திய பரிகரிப்பு செய்தல், பொதியிடுதல், களஞ்சியப்படுத்தல் ஆகிய செயற்பாடுகளை உள்ளடக்கியதாக இந்த அறுவடைக்கு பிந்திய செயற்பாடு காணப்படுகின்றது. அடுத்து வெட்டு மலர்களினை நாங்கள் அறுவடை செய்தது தொடக்கம் நீண்ட காலம் பேணும் வரையுமான செயற்பாடை பார்க்க உள்ளோம். அதற்கு முன்னதாக இந்த அழகிய இலை தாவரங்களையும் சரியாக எவ்வாறு அறுவடை செய்ய முடியும் என்பதனை பார்ப்போம். கேன்பா, இங்கே நாங்கள் அறுவடை செய்கின்ற போது அழகிய இலை தாவரங்களை அறுவடை செய்கின்ற போது இலைகளினது பருமனம் காம்பினது பருமனம் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. இலைகளினது பருமன் பொருத்தமான அளவினை அடையும் போது தேவையான நீளமுடையதாக காம்பை நாங்கள் வெட்டி சந்தைக்காக தயார்படுத்துவோம். அந்த வகையில் முதலாவதாக கேன்பாம், கேன்பாம் 55 தொடக்கம் 110 சென்டிமீட்டர் அளவுடையதாக இலைகள் காணப்படுதல் வேண்டும். 10 சென்டிமீட்டரிலும் குறையாத நீளமுடையதான காம்பிருத்தல் வேண்டும். ஆரோக்கியமான பிரகாசமான இலைகள் உடையதாக இருத்தல் வேண்டும். அடுத்து குயின் பாமை பார்க்க உள்ளோம். இந்த குயின் பாமினுடைய இலைப்பகுதி 25 தொடக்கம் 40 சென்டிமீட்டர் உடையதாகவும் காம்பு இயலுமான அளவு நீளமுடையதாகவும் ஆரோக்கியமான பிரகாசமான இலைகள் உடையதாகவும் இருப்பது பொருத்தமானதாக. அடுத்து நாங்கள் ரசீனாவை பார்க்க இருக்கின்றோம். 50 சென்டிமீட்டர்லும் பார்க்க நீளமான முறிகோடுகளை கொண்டதாகவும் பொறிமுறை சீதங்கள் அற்றதாகவும் இலைகள் இருப்பின் அது அறுவடைக்கு பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து அறுவடை செய்த வெட்டு மலர்களை நாங்கள் சுத்தப்படுத்துகின்ற செயற்பாட்டையும் அழகிய இலை தாவரங்களை சுத்தப்படுத்துகின்ற செயற்பாட்டையும் இங்கே கலந்துரையாட உள்ளோம்.
அந்த வகையில் முதலாவதாக வெட்டு மலர்களை ஓடுகின்ற நீரில் காம்பு பகுதியில் இருக்கக்கூடிய தொசு போன்றவற்றை அகற்றுவதற்காக நாங்கள் அமிழ்த்தி கழுவிக்கொள்வோம். கழுவிக்கொள்ளுதல் வேண்டும். அதேவேளை மலர்பகுதியினை ஒருபோதும் அமிழ்த்தி ஓடு நீரில் அமிழ்த்தி கழுவுதல் ஆகாது. அடுத்து ரசீன சந்தியான அறுவடை செய்யும் போது உச்சியிலிருந்து 55-60 சென்டிமீட்டர் ஆரோக்கியமான உச்சி பகுதியினை அறுவடை செய்தல் வேண்டும். அடுத்து சோங் ஆஃப் இந்தியா உச்சியிலிருந்து 45 சென்டிமீட்டர் உச்சி பகுதியினை நாங்கள் அறுவடை செய்வோம். அடுத்த கோட் லைன் 50 சென்டிமீட்டரில் மேற்பட்ட நீளமுடைய சீரான நீளமுடைய பொறிமுறை சீரங்களற்ற இலைகளை நாங்கள் அறுவடை செய்வோம். அடுத்து கலத்திய இனங்கள் 50 சென்டிமீட்டரில் மேற்பட்ட நீளமுள்ள பெரிய இலைகளில் நாங்கள் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரமும் எவ்வாறு அறுவடை செய்ய முடியும் என்றதை பார்த்துருக்கின்றோம். அடுத்ததாக அறுவடை செய்த மலர்கள் மற்றும் அழகு இலை தாவரங்களை சுத்தப்படுத்துதல் தொடர்பாகவும் தெரிவு செய்தல் தொடர்பாகவும் கற்க உள்ளோம். வெட்டு மலர்களினை அறுவடை செய்த பின்னர் அவற்றினுடைய காம்பு பகுதியில் இருக்கக்கூடிய தூசி போன்றவற்றினை அகற்றுவதற்காக ஓடும் நீரில் அமிழ்த்தி சுத்தப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஒருபோதும் மலர்களினை ஓடும் நீரில் கழுவுதல் ஆகாது. அழகிய இலை தாவரங்களினை ஓடும் நீரில் அமிழ்த்தி சுத்தப்படுத்த முடியும். இவ்வாறு ஓடும் நீரில் அமிழ்த்தி சுத்தப்படுத்துகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய மணல் தூசு மற்றும் விவசாய ரசாயனங்கள் என்பன கழுவி அகற்றப்படும். அடுத்ததாக நாங்கள் அறுவடை செய்த வெட்டு மலர்களினையும் அழகிய இலை தாவரங்களையும் பேணுதல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் அறுவடை செய்த வெட்டு மலர்களையும் அழகிய இலை தாவரங்களையும் பேணுவதற்காக ஒன்று ரசாயனங்களுடன் பரிகரிப்பு செய்தல் வேண்டும். இரண்டாவது நீர் பாத்திரத்தில் அமிழ்த்தி வைத்திருத்தல் வேண்டும். மூன்றாவது குளிரான களஞ்சிய நிலைமைகளில் அவற்றினை வைத்திருத்தல் வேண்டும். நாங்கள் இங்கே பல்வேறுபட்ட ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி நீண்ட காலம் பேணுகின்றோம். பல்வேறுபட்ட ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் பயன்படுத்தி அறுவடைக்கு பின்பு பரிகரிப்பினை மேற்கொள்ளுகின்றோம். அந்த வகையில் நாங்கள் அமில நீர் பரிகரிப்பை மேற்கொள்ளலாம். அமில நீர் பரிகரிப்பை மேற்கொள்ளும் போது அங்கே நீர் உள்ளடக்கம் அதிகரிக்க செய்யப்படுகின்றது. அதே போன்று குளிரான நிபந்தனையில் வைத்திருக்கின்ற போது ஆவியீர்ப்பின் அளவு கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆகவே வெட்டு மலர்கள் மற்றும் அழகியலை தாவரங்களிலிருந்து நீரிழக்கப்படுதல் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இங்கே பல்வேறு நோக்கங்களுக்காக ரசாயன பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. எதிரின் உற்பத்தியை தடுத்தல், சுவாச வீதத்தை குறைத்தல், பாக்டீரியா தொற்றை தவிர்த்தல், ஏனிய நுண்ணங்கிகள் தொற்றுவதை தடுத்தல் ஆகிய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் வெட்டு மலர்களினையும் அழகிய தாவரங்களினையும் அறுவடை செய்ததன் பின்னர் பேணி பாதுகாக்கின்ற போது அவை உயிருள்ள கலங்களை கொண்டிருப்பதனால் அவரில் சுவாசம் நிகழ்ந்து சேமிப்புண உள்ளடக்கம் குறைவடைய நேரிடுகின்றது. அதே போன்று ஆவியீர்ப்பு நிகழ்கின்றது. எனவே நாங்கள் ஆவியீர்ப்பு மூலம் நீர் இழக்கப்படுவதனால் கலங்களில் உள்ள நீர் உள்ளடக்கத்தை அதிகரிப்பதற்காக வெதுவெதுப்பான அமில நீரில் அவற்றினை அமிழ்த்தி நீர் உள்ளடக்கத்தை அதிகரிக்க முடியும். அதே போன்று சேமிப்புண உள்ளடக்கத்தை அதிகரிக்க செய்வதற்காக சுக்ரோசு கரைசலை பயன்படுத்தி அதிகரிக்க செய்ய முடியும். குளிரான களஞ்சிய நிலைமைகள் வைத்திருக்கும் போது சுவாச வீதமும் குறைவடைவதுடன் அமீர்ப்பு மூலமாக நீர் இழக்கப்படுதலும் குறைவடைகின்றது. எனவே நாங்கள் வெட்டு மலர்களினையும் அழகிய தாவரங்களிலோ நீண்ட காலம் பேணுவதற்காக இந்த பரிகரிப்பு செயற்பாடுகளை பேணுகின்றோம். அதே போன்று குளிர்களஞ்சியங்களில் வைத்திருக்கும் போது வெப்பநிலை 12-16°C ஆகவும் சரீரப்பதன் 60-90% சதவீதமாகவும் இருத்தல் சாதகமானது.
சாரீரப்பதன் 60 தொடக்கம் 90 சதவீதமாக இருப்பதும் சாதகமானதாக இருக்கும். அடுத்து சந்தைப்படுத்தலுக்காக தெரிவு செய்கின்ற மலர்களில் இருக்க வேண்டிய தர நியமங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் சந்தைப்படுத்தல் உள்ளூரில் மேற்கொள்ள முடியும் அல்லது வெளிநாட்டு சந்தைகளுக்காக அனுப்ப முடியும். இந்த வகையில் முதலாவது சந்தையின் நோக்கம். சந்தையின் நோக்கம் எனும் போது உள்ளூர் சந்தைகளாக இருப்பின் உள்ளூர் சந்தைகள் சந்தைக்குரிய தர நியமமும், ஏற்றுமதி சந்தையாக இருப்பின் ஏற்றுமதி தர நியமங்களுக்கும் அமைவாக இருத்தல் வேண்டும். அடுத்து பூக்களின் பெருமன் மற்றும் நிறம். உதாரணம் ஐந்தூரியம்மனுடைய பெருமன் மற்றும் கலத்தியா போன்ற இலைகளினுடைய நிறம் அந்த நிறத்துக்குரியதாக இருத்தல் வேண்டும். மிளகாய் எடுத்துக்கொண்டாமையானால் ஐந்தூரியம் மடலியின் நிறத்தை குறிப்பிட முடியும். அடுத்ததாக முதிர்ச்சி மற்றும் இயல்பான தோற்றம். முதிர்ச்சி என்று சொல்லுகின்ற போது நாங்கள் அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பமே முதிர்ச்சிக்குரிய சந்தர்ப்பமாகும். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஐந்தூரியமாக இருந்தால் மடலியின் 3/2 பகுதி முதிர்ச்சி அடைந்திருத்தல் வேண்டும். அதேபோன்று ரோக்கிட்டாக இருந்தால் பூந்துணரில் அரைவாசி பூக்களாகவும் அரைவாசி மொட்டுக்களாகவும் இருத்தல் வேண்டும். அடுத்து பூக்காம்பின் நீளம். கீன்பாம் குயின்பாம் போன்றவற்றை பார்த்திருக்கின்றோம். குயின்பாமாக இருந்தால் உச்சளவு காம்பின் நீளம் உடையதாக இருத்தல் வேண்டும். கீன்பாமாக இருந்தால் அதனுடைய பூக்காம்பு 10 சென்டிமீட்டரிலும் குறைவடையாதிருத்தல் வேண்டும். சந்தைப்படுத்தலுக்கான மலர்களில் காணப்பட வேண்டிய இயல்புகளின் தொடர்ச்சியில் அடுத்ததாக மலர்களினுடைய முதிர்ச்சி நிலையை பார்க்க இருக்கின்றோம். மலர்களினுடைய முதிர்ச்சி நிலை ரோசா மொட்டு விரியும் தரவாயில் இருத்தல் வேண்டும். அடுத்து மொட்டுக்களின் பெருமன். மொட்டுக்களினது பெருமன் மொட்டுக்கள் ரோசாவில் விரிய முன்னர் அறுவடை செய்ய வேண்டும் அல்லது விரியின் தருவாயில் உள்ள போது அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து மலரின் பயன்பாடு. மலரை நாங்கள் என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்த போகிறோம்? அலங்கார நோக்கத்துக்காக பயன்படுத்த வேண்டுமாயின் பொருத்தமான தரமுடையதாக இருத்தல் வேண்டும் அல்லது வேறு நோக்கமாக இருக்கலாம். உதாரணம் வாசனை திரவிய உற்பத்தியாக இருக்கலாம் ரோஸ் வாட்டர். இவ்வாறு வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படின் தரமுடைய மலர்களாக இருப்பது அவசியம் அன்று. அடுத்தது மலக்கொத்தில் விரிந்துள்ள மலர்களின் எண்ணிக்கை. ஓக்கிட்டு மலர்களில் அரைவாசியான எண்ணிக்கையுடைய மலர்கள் மலர்ந்திருக்க வேண்டும். உச்சியில் உள்ளவை மொட்டுக்களாக இருத்தல் வேண்டும். அடுத்து வெட்டு மலர்கள் மற்றும் அழகிய இலை தாவரங்களை நாங்கள் சந்தைக்கு தயார்படுத்துகின்ற போது இவ்வாறான இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் வெட்டு மலர்களில் முதலாவதாக ஐந்தூரியத்தை பார்க்க உள்ளோம். ஐந்தூரியத்தில் பாலை மடலி காம்பு ஆகியவற்றின் இயல்புகளை எடுத்துக்கொண்டோமானால் பாலை சமச்சீராக இருத்தல் வேண்டும். இது தவிர பளபளப்பானதாக இருத்தல் வேண்டும். பாலை முறிகோடுகளை கொண்டிருத்தல் வேண்டும். பாலை மற்றும் மடலி என்பன வேறு வேறு நிறமுடையதாக இருத்தல் வேண்டும். பாலையிலும் பார்க்க மடலி சற்று சிறிதாக இருத்தல் வேண்டும். ஐந்தூரியமானது பேதத்துக்குரிய நிறத்தையும் வடிவத்தையும் பெருமனையும் கொண்டிருத்தல் வேண்டும். நோய் பீட தாக்கமற்றதாக இருத்தல் வேண்டும். அத்துடன் பொறைமுறை சீரங்களற்றதாகவும் இருத்தல் வேண்டும். இவ்வாறான இயல்புகளை கொண்ட தாவரம் பூ பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து வெண்டாமலனுடைய சிறப்பு இயல்புகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு மலர்கொத்திலே இருக்கக்கூடிய மொட்டுகளின் எண்ணிக்கை அதிக எண்ணிக்கையுடையதாக இருத்தல் வேண்டும். வெண்டா மொட்டுக்கள் 5 பார்க்க குறைவடையாதிருத்தல் வேண்டும். டென்ட்ரோபியம்
இருபது மொட்டுக்களிலும் பார்க்க குறைவடையாதிருத்தல் வேண்டும். இங்கே பூந்துணரில் இருக்கக்கூடிய பூக்களில் அரைப்பாங்கானவை மலர்ந்திருத்தல் வேண்டும், உச்சியில் உள்ளவை மொட்டுக்களாக இருத்தல் வேண்டும், பேதத்துக்குரிய நிறத்தை கொண்டிருத்தல் வேண்டும். பன்சிடியம் இனமாய் அதற்குரிய நிறத்தை கொண்டிருத்தல் வேண்டும். அது இங்கே காட்டப்பட்டுள்ளது. அடுத்து நோய்கள் மற்றும் பீடைகள் அத்துடன் பொறைமுறை சீதங்கள் அற்றதாக இருத்தல் வேண்டும். மெல்கொத்தின் காம்பு நீண்டதாக இருத்தல் வேண்டும். மெல்கொத்தினுடைய காம்பு நீண்டதாக இருத்தல் வேண்டும். மெல்கொத்தில் உள்ள பூக்களில் அவற்றுக்கு இடையிலான இடைவெளி, பூக்களுக்கு இடையிலான இடைவெளி குறைவாக இருத்தல் வேண்டும். இவ்வாறான இயல்புகளினை கொண்ட ஆக்கிட்டு ஏற்றுமதி சந்தைக்கு பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து ஜேர்பெராவினுடைய சிறப்பியல்புகள், ஜேர்பெரா மலரில் இருக்கக்கூடிய சிறப்பியல்புகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் காம்பு நீண்டதாகவும் நேரியதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். அடுத்து மலரினுடைய விட்டம் அதிகமாக இருத்தல் வேண்டும். மலர் தேவையான அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அறுவடைக்கு பின்னர் பரிகரிப்பு செய்கின்ற ரசாயன பதார்த்தங்களும் அவற்றினுடைய முக்கியத்துவம் பற்றி தெளிவாக நோக்க உள்ளோம். அறுவடைக்கு பிந்தியதாக அவற்றினுடைய ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறுபட்ட ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக சலிசிலிக் அமிலம், நாங்கள் அமில நீர் பரிகரணத்தை மேற்கொள்வதன் மூலம், அதிலும் குறிப்பாக விதுவிதுப்பான அமில நீர் பரிகரணத்தை மேற்கொள்வதன் மூலம் நீராக துறிஞ்சல் வீதம் அதிகரிக்க செய்யப்படுகின்றது. வெட்டும் மலர்களினதும் அலங்கார இலை தாவரங்களினதும் நீருள்ளடக்கத்தை அதிகரிக்க முடியும். எனவே அமில நீர் பரிகரிப்புக்காக சலிசிலிக் அமிலம், வினாகிரி போன்றவற்றினை நாங்கள் பயன்படுத்த முடியும். அடுத்து சில்வர் நைத்ரேட்டு நுண்ணீர் கொல்லியாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து HQCE ஹைட்ராக்சிகுயினோலின் சிட்ரேட் பாக்டீரியா கொல்லியாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பென்சைல் அடினின் சுவாச வீதத்தை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. சுவாச வீதம் குறைவடையும் சந்தர்ப்பத்தில் சேமிப்புணவினுடைய விரியம் குறைக்கப்பட்டு அவற்றினை நீண்ட காலம் பேணி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து சில்வர் டையோசல்பேட்டு எதிலின் உற்பத்தியை குறைவடைய செய்யும். வெட்டு மலர்களிலும் அழகியலை தாவரங்களிலும் எதிலின் உற்பத்தியாக்கப்படுகின்ற போது அவற்றின் முதிர்ச்சியை விரைவுபடுத்தப்படும். எனவே முதிர்ச்சியை தாமதிக்க செய்வதற்காக சில்வர் டையோசல்பேட்டு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து மலர்கள் மற்றும் அழகு வகை இலைகளை பொதியிடுதல் பற்றி பார்க்க உள்ளோம். நாங்கள் இந்த படிமுறையில் எவ்வாறு பொதியிட முடியும் என்பதை தெளிவாக குறிப்பிட இருக்கின்றோம். தனி மலர்களாகவோ அல்லது மலர்களை கட்டுக்களாகவோ நாங்கள் பொதி செய்ய முடியும். தனித்தனி மலர்களாக இருப்பின் தனித்தனி மலர்களினை பெட்டியினுள் தனித்தனியாக பொதி செய்ய முடியும். அல்லது குறித்த எண்ணிக்கையான மலர்களினை ஒன்றாக வைத்து ஊடுகாட்டும் தன்மையுள்ள பொலித்தீனினுள் அல்லது செலோவென் உரைகளினுள் இட்டு பொதி செய்ய முடியும். பொதியிடுவதற்கு நாங்கள் கார்ட்போர்ட் பெட்டிகளை பயன்படுத்த போகிறோம். இந்த கார்ட்போர்ட் பெட்டிகள் உயரம் குறைவானதாக இருக்க வேண்டும், துளையிடப்பட்டதாகவும் அலைமடிப்புடையதாகவும் இருக்க வேண்டும். அலைமடிப்புள்ள துளையுள்ள உயரம் குறைவான பெட்டிகள் பயன்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்படும்.
பட்டியினுள் அடியில் திசுத்தாள் அல்லது காகிதத்தால் முதலில் விரிக்கப்படும். அதன் பின்னர் மலர்கள் ஒரு படையாக அடுக்கப்படும். அதன் மேல் திசுத்தாள் அல்லது கடதாசித்தால் மீண்டும் வைக்கப்பட்டு அதன் மேல் ஒரு படை மலர் இடப்படும். அதன் மேல் திசுத்தாள் அல்லது கடதாசித்தால் மூடப்பட்டு பெட்டியின் மூடி மூடப்பட்டு பொதியிடப்படும். இது தவிர நாங்கள் ஃபைபர் அட்டைகளையும் பயன்படுத்தி பொதியிட முடியும். நாங்கள் ஃபைபர் அட்டைகளை பயன்படுத்தி பொதியிடும் சந்தர்ப்பத்தில் மலர் கொத்துக்களை அல்லது மலர்கள் சிலவற்றை ஒன்றாக கட்டி பொதியிடுகின்றோம். அதாவது மலர் கொத்துக்களினை பொதியிடுவதற்காக அல்லது சில மலர்களை ஒன்றாக கட்டி பொதியிடுவதற்காக இந்த ஃபைபர் அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றது. வெவ்வேறு அளவுள்ள ஃபைபர் அட்டைகளை பயன்படுத்த முடியும். நாங்கள் இவ்வாறு ஃபைபர் அட்டைகளை பயன்படுத்துகின்ற போது ஒரு பெட்டியில் குறித்த எண்ணிக்கையான மலர்களை பொதியிட முடியும். அதாவது 77x22x6 cm அளவுடையதான ஃபைபர் அட்டைகளை பயன்படுத்தின் அதில் ஏறக்குறைய 20 மலர்களினை நாங்கள் அடுக்க முடியும். இவ்வாறு ஃபைபர் அட்டைகளை பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தில் ஒரு பெட்டியில் 5 ஃபைபர் தட்டுக்களினை நாங்கள் அடுக்கி ஏறக்குறைய 100 பூக்களினை பொதியிட முடியும். அப்போ பொதியிடுகின்ற போது எங்களுடைய பொதியிடுவதற்கு பொருத்தமான பொதியிடு பதார்த்தத்தை சிலோபென்தால் அல்லது ஃபைபர் அட்டை அல்லது பொலித்தீன்தால் போன்றவற்றினை பயன்படுத்தி பொதியிட முடியும். அத்துடன் தனிமலராகவோ அல்லது மலர் கொத்தாகவோ அல்லது மலரினை கட்டுக்களாகவோ தேவைக்கேற்ற வகையில் பொதி செய்ய முடியும். இவ்வாறு பொதி செய்த மலர்களினை நாங்கள் உரிய முறையில் களஞ்சியப்படுத்துதல் வேண்டும். அதே போன்று அழகியலி தாவரங்களினை பொதியிடுகின்ற போது அழகியலி தாவரங்களை கட்டுக்களாக கட்டி பொதியிட முடியும். அடுத்து இவ்வாறு பொதியிடப்பட்ட அழகியலி தாவரங்கள் மற்றும் வெட்டுமலர்களினை எவ்வாறு நாங்கள் களஞ்சியப்படுத்தலாம் என்பதனை பார்க்க உள்ளோம். களஞ்சியத்தில் பொருத்தமான வெப்பநிலையும் சரீரப்பதனை நிலவுதல் வேண்டும். குறிப்பாக பொதிகளில் பொதியிட்ட பின்னர் 12 தொடக்கம் சற்று உயர்வான வெப்பநிலையில் ஐன விலைய மலர்களினையும் 10 தொடக்கம் 12 பார்க்க குறைந்த வெப்பநிலையில் இடைவெப்ப விலைய மலர்களையும் நாங்கள் பொதியிட முடியும். இவ்வளவு நேரமும் அலங்கார இலை தாவரங்கள் மற்றும் வெட்டுமலர்களினுடைய இனப்பெருக்க முறை அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பம் அறுவடை செய்ய வேண்டிய மலரில் இருக்கக்கூடிய தரணியமங்கள் அல்ல அறுவடை செய்யும் மலர் இந்த சந்தர்ப்பத்தில் அறுவடைக்கு பொருத்தமானதாக காணப்படும். அறுவடை செய்கின்ற மலரிலே என்னென்ன தரணியமங்கள் உள்ள போது அவற்றினை நாங்கள் சந்தைக்காக தெரிவு செய்ய முடியும். தெரிவு செய்த மலர்களினை சுத்தப்படுத்துதல் போன்ற இயல்புகளை பார்த்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் இதுவரையும் பார்த்த பகுதிகளில் கடந்த கால வினாக்களை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் 2018 பல்தேர்வு வினாவில் பூவினை இனங்காணக்கூடியதாக ஒரு வினா அமைந்திருந்தது. அந்த வினாவில் பல பூக்களினுடைய பெயர் பெயரிடப்பட்டிருந்தது. தனியொரு படம் தரப்பட்டிருந்தது. தரப்பட்ட படம் எந்த பூ என
மாணவர்கள் இனங்காணுதல் வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதே போன்று 2017 அமைப்பு கொட்டிற வினாவில் இனப்பெருக்கம் சார்ந்த வினா வினாமப்பட்டிருந்தது. அதில் அழகிய இலை தாவரங்களுடைய இனப்பெருக்கம் சார்ந்ததாக இருந்தது. பாம் வகைகள் எவ்வாறு இனம் பெருகும் என வினாவப்பட்டிருந்தது. அத்துடன் ரசீனா வகை தாவரங்கள் எவ்வாறு இனம் பெருகும் எனவும் வினாவப்பட்டிருந்தது. கட்டுரை வகை வினாவாக வெட்டுமலர்கள் மற்றும் அழகிய இலை தாவரங்களின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பது தொடர்பான வினாவாக அது அமைந்திருந்தது. வெட்டுமலர்கள் மற்றும் அழகிய இலை தாவரங்களின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்கான செயற்பாடுகளை விவரிக்க என வினாவப்பட்டிருந்தது. வெட்டுமலர்கள் என்றால் என்ன? வெட்டி வேறாக்கப்படுகின்ற மலர்கள் வெட்டுமலர்களாகும். இந்த அழகிய இலை தாவரங்களும் அழகுக்காக வெட்டி வேறாக்கப்படுகின்ற இலைகள் அழகு இலை தாவரங்களாகும். அப்ப நாங்கள் முதலிலே வரைவிலக்கணத்தை குறிப்பிட்டு பின்னர் நாங்கள் பயன்படுத்துகின்ற பல்வேறுபட்ட ரசாயன பதார்த்தங்களையும் தனித்தனியாக குறிப்பிட்டு அவை ஒவ்வொன்றினதும் பயன்பாட்டினை குறிப்பிடுதல் வேண்டும். நாங்கள் பயன்படுத்துகின்ற ரசாயன பதார்த்தங்கள் சலிசிலிக் அமிலத்தை பயன்படுத்துகின்றோம், வினாகிரியை பயன்படுத்துகின்றோம், சில்வர் டையோசல்பைட்டை பயன்படுத்துகின்றோம், 8HQC-ஐ பயன்படுத்துகின்றோம். இது தவிர சுக்ரோஸ் கரைசலை பயன்படுத்துகின்றோம், மெதையில் அடினீனை பயன்படுத்துகின்றோம். இவ்வாறு பல்வேறு ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி அவற்றினது ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் செயற்பாடுகளை தனித்தனியாக விளக்கினால் போதுமானதா? இதுவரையும் என்னென்ன வினாக்கள் வினாவப்பட்டிருந்தது என்பதை குறிப்பாக பார்த்திருக்கின்றோம். மேலும் சொல்ல போனால் 2017 ஐந்தூரியம் மலர் ஒன்று கொண்டிருக்க வேண்டிய சிறப்பியல்புகளை விவரிக்குக என வினாவப்பட்டிருந்தது. ஐந்தூரியம் ஒரு வெட்டுமலர், வெட்டி வேறாக்கப்படுகின்ற மலர் வெட்டுமலராகும். என்னென்ன சிறப்பு அம்சத்தை கொண்டிருத்தல் வேண்டும் என்ன பட்டியலிடப்பட்டு அந்த ஒவ்வொரு விடயங்களும் விவரிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். இவ்வாறு விவரிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த வினாவுக்குரிய முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை நாங்கள் வெட்டுமலர்களில் வினாவப்பட்ட வினாவை சுருக்கமாக பார்த்திருந்தோம். அத்துடன் கட்டுரை வினாவில் வினாவப்படக்கூடிய வினாக்களையும் நாங்கள் பார்ப்போமானால் அறுவடைக்கு பொருத்தமான மலர்கள் கொண்டிருக்க வேண்டிய சிறப்பம்சங்களை விவரிக்க வினாவப்படலாம். இன்னும் வரக்கூடிய வினாக்களை பார்க்க உள்ளோம். கட்டுரை வினாவாக தர நியமங்களை பொறுத்தவரையில் வெட்டுமலர்கள் இருக்கக்கூடிய அல்ல வெட்டுமலர்களை நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற போது அவற்றில் இருக்க வேண்டிய தர நியமங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என வினாவப்படலாம். இது தவிர அறுவடையின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை விளக்குக, அதாவது வெட்டுமலர்கள் மற்றும் அழகு இலை தாவரங்களை அறுவடை செய்யும் விதத்தை விளக்குக, அல்ல அறுவடை செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை விளக்குக என வினாவப்படலாம். இது தவிர வெட்டுமலர்களை நாங்கள் உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான சூழல் நிபந்தனைகளை விவரிக்க சொல்லி வினாவப்படலாம். இதுவரையும் வெட்டுமலர்கள் மற்றும் அழகிய இலை தாவரங்களை பராமரிப்பு செயற்பாடு, ஏற்றுமதிக்கு பொருத்தமான தர நியமங்கள் போன்ற விடயங்களை நுணுக்கமாக ஆராய்ந்திருந்தோம். அடுத்து இனிவரும் பகுதியாக இந்த தேர்ச்சியில் நில அலங்கரிப்பு செயற்பாடு பற்றி பார்க்க உள்ளோம். அதுவரை உங்களிடமிருந்து
நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.